ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அழகு இருபது விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் லெசன் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த லெசனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மனிதனுடைய கழிவு நீக்க மண்டலம் கழிவு நீக்க மண்டலத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா கழிவுப்பொருள்களை வெளியேற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ கழிவுப் பொருள்கள்னால் என்ன வகையான கழிவுப்பொருள்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சிதை மாற்ற கழிவுப்பொருள்கள் நைட்ரஜன் கழிவுப்பொருள் மற்றும் அதிகப்படியான நீர் இதை வெளியேற்றது தான் என்ன அப்படின்னா கழிவு நீக்கம் சொல்லிட்டு கழிவு நீக்க மண்டலத்தினுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் வய வளர்ச்சிதை மாற்ற நைட்ரஜன் கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் வளர்ச்சிதை மாற்றம்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு உயிர் உயிருள்ள ஒவ்வொரு செல்லுலேயும் நடக்கக்கூடிய ஒரு உயிர் வேதியியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா ஒவ்வொரு செல்லிலையும் நடக்கக்கூடிய பல அடுத்தடுத்த உயி வேதி வினைகளினுடைய தொகுப்பு அதுதான் என்ன அப்படின்னா வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா ஸோ நம்மளுடைய உடலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விதமான வேதி வினைகள் நடந்துட்டு இருக்கு அந்த ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய அந்த வேதி வினைகளினுடைய தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்கிறோம் ஓகேயா ஸோ அந்த வளர்ச்சிதை மாற்றத்தினுடைய இப்போ வினைனாவே என்ன ஆகும் நம்மளுக்கு வே நம்மளுக்கு வேணுங்கிற பொருளும் உருவாகும் வேண்டாங்கிற பொருளும் உருவாகும் இல்லையா ஸோ அந்த தேவையில்லாத பொருள் அந்த தேவையில்லாத பொருள் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா பொதுவாக நைட்ரஜன்களாக இருக்கு ஸோ அந்த நைட்ரஜன்களை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யறதுதான் இந்த கலிணிக்க மண்டலத்தினுடைய பணி ஓகேயா ஸோ வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிறது நம்மளுடைய உயிருள்ள இயல்பான உயிருள்ள செல்களில் நடக்கக்கூடிய ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வேதி வினைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஓகே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வேதி வினைகளினுடைய தொகுப்பு ஓகேயா சரி இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் ஒரு பேப்பர் நம்ம எரிக்கிறோம் சரியா ஒரு பேப்பர் எரியுது ஸோ எரியும்போது என்ன ஆகுது நமக்கு அதில் வெப்பம் வெப்ப ஆற்றல் கிடைக்குது வெளிச்சம் கிடைக்குது ஒளியாற்றல் கிடைக்குது தென் அதே மாதிரி அந்த பேப்பர் எரியும்போது நமக்கு என்ன கிடைக்குது கார்பன் டை ஆக்சைடு வெளியிட புகை வருது இல்லையா அதில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது தென் அந்த பேப்பர் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன கிடைக்குது அப்படின்னா சாம்பல் கிடைக்குது இல்லையா ஸோ இப்போதில் நமக்கு பயனுள்ள பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வெளிச்சம் இல்லையா ஒளி ஆற்றலும் வெப்ப ஆற்றலும் அதுதான் நம்மளுக்கு வந்து பயனுள்ள பொருள் அப்போ அதில் வேஸ்ட்டு பொருள் என்னது அந்த புகை அந்த புகையும் அதுக்கப்புறம் சாம்பலும் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பயனற்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையில்லாத பொருள்னு சொல்கிறோம் ஓகேயா ஸோ இப்போ இங்கே பேப்பர் எறிஞ்சதும் என்னதான் அப்படின்னா ஒரு வேதிவினை தான் அதே மாதிரி தான் இங்கே நம்மளுடைய உடல்லையும் நிறைய வேதிவினைகள் நடந்துகிட்டே இருக்குது அந்த வேதிவினைகளில் நம்மளுக்கு தேவையுள்ள பொருள்களும் உருவாகுது தேவையற்ற பொருள்களும் உருவாகுது அந்த தேவையற்ற பொருள்களை வெளியேற்ற அந்த தேவையற்ற பொருள்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கழிவுப் பொருள்கள் நைட்ரஜன் கழிவுகள்னு சொல்கிறோம் அதை வெளியேற்ற வேலையை தான் இந்த கழிவு நீக்க மண்டலம் செய்யுது ஓகேயா ஸோ இப்போது இந்த நம்ம கழிவு நீக்க பொருள் இருக்கு இல்லையா நம் வளர்ச்சிதை மாற்றத்தினுடைய முடிவில் உருவாகக்கூடிய அந்த நைட்ரஜன் பொருட்கள் இது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா யூரியா அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது ஓகே மனிதர்கள் பாலூட்டிகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா யூரியா அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது ஓகேயா அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லையா மீன்கள் போன்ற நீர்வாழ் உயிரினங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நைட்ரஜனே தான் ஆனால் என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா அது வந்து அமோனியா அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது ஓகேயா ஸோ நைட்ரஜன் என்ன வடிவத்தில் இருக்குது அமோனியாங்கிற வடிவத்தில் இருக்குது ஓகேயா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ம இது ஊர்வன மற்றும் பறவைகள் இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே நைட்ரஜன் என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா யூரிக் அமிலமாக சரியா மீன்கள் இருவ அதாவது நீர்வாழ் உயிரினங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமோனியாவாக வெளியேற்ற நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் அமோனியாவாக வெளியேற்றப்படுகின்றன உ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊர்வன மற்றும் பறவைகளில் நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் யூரிக் அமிலமாக வெளியேற்றப்படுகின்றன அதுக்கப்புறம் பாலூட்டிகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் நம்ம கழிவுப்பொருளானது யூரியாவாக வெளியேற்றப்படுகின்றது ஓகே நைட்ரஜன் கழிவுப் பொருளானது என்னவா வெளியேற்றப்படுது யூரியாவாக வெளியேற்றப்படுது ஓகேயா ஸோ இப்போது தோசைக்கு நம்ம எடுக்கிற மாவு வந்து ஒன்று தான் ஆனால் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரட் போட்டு ஊற்றுனா கேரட் தோசை ஆனியன் போட்டு ஊற்றுனா ஆனியன் தோசை ஓகேயா ஸோ மசாலா வச்சு ஊற்றுனா மசாலா தோசை ஸோ இப்படி என்ன ஆகுது வேரி ஆகுது இல்லையா அதே மாதிரி தான் இங்கே தான் ஆனால் அதனுடைய வடிவங்கள் மட்டும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா மாறுபட்டு இருக்குது ஸோ அதில் நீர்வாழ் உயிரினங்களான மீன்கள் இருவாழ்விகளில் என்னாகுது அப்படின்னா அமோனியாவாக வெளியேற்றப்படுகின்றது ஊர்வன பரப்பனலை வந்து யூரிக் அமிலமாக வெளியேற்றப்படுகின்றது பாலூட்டிகளில் யூரியாவாக வெளியேற்றப்படுது ஓகேயா அமோனியாவை வெளியேற்றக்கூடிய உயிரினங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அம்மனோடெல்லிக் உயிரினங்கள்னு சொல்கிறோம் கே அமனோடெலிக் உயிரினங்கள் அதே மாதிரி யூரிக் அமலத்தை வெளியேற்றக்கூடிய உயிரினங்களை என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூரிகோடெல்லிக் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா அதே மாதிரி யூரியாவை வெளியேற்றக்கூடிய உயிரினங்களை யூரியோடெலிக் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே அது வெளியேற்றக்கூடிய கழிவுப்பொருளினுடைய அடிப்படையில் உயிரினங்கள் அது வெளியேற்றக்கூடிய கழிவுப் பொருளினுடைய அடிப்படையிலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வகைப்படுத்துகிறோம் ஓகேவா ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த மனிதனுடைய கழிவு நீக்க மண்டலம் இந்த கழிவு நீக்க மண்டலத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மூன்று வகையான உறுப்புகள் இந்த கழிவு நீக்கத்தில் ஈடுபடுது மொ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே நம்மளுடைய தோல் உறுப்பு அந்த தோல் உறுப்பு மண்டலமும் எதில் ஈடுபடுது அப்படின்னா கழிவு நீக்கத்தில் ஈடுபடுகின்றது ஓகே எப்படி கழிவு நீக்கம் செய்து வியர்வையின் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீரையும் தேவையற்ற நைட்ரஜன் உப்புக்களையும் வியர்வையாக மாற்றி வெளியேற்றுகின்றது ஓகேயா ஸோ அது வந்து ஒரு வகையான கழிவு நீக்கம் அப்படின்னு அதில் நைட்ரஜன் உப்புகள் கொஞ்சம் போயிடும் நீர் கொஞ்சம் போயிடும் உடலில் இருந்து கழிவு பொருள் வெளியேற்றப்படுகின்றது ஓகே இது வந்து தோலினுடைய வேலை ஓகே தோளானது நைட்ரஜன் கழிவுகளையும் நீரையும் வியர்வையாக வெளியேற்றுகின்றது ஓகேயா ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல் ஓகே தோல் ஓகே மூன்று உறுப்புகள் சொன்னோம் தோல் அடுத்தது இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னா நுரையீரல் ஓகேயா ஸோ நம்மளுடைய சுவாச மண்டலம் சுவாச மண்டலத்தில் இருக்கக்கூடிய நுரையீரல்கள் இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதுவும் ஒரு கழிவு பொருள் தான் இல்லையா ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு அதுக்கப்புறம் நீர் இது ரெண்டையும் என்ன பண்ணுது அப்படின்னா வெளியேற்றுகின்றது எப்படி வெளியேற்று நீராவியாக வெளியேற்றுகின்றது ஓகேயா ஸோ மூக்கில் நாம் எப்படி வெளி சுவாசத்தை வெளிவிடுறோம் இல்லையா வெளிமூச்சு கொடுக்குறோம் இல்லையா ஸோ அப்போ அதில் து கார்பன் ஆக்சைடு வெளியிடப்படுகிறது அதோடு சேர்ந்து நம்ம உடலில் நீரும் வெளியேற்றப்படுகின்றது நீங்கள் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கோல்டான இதில் இருக்கும்போது இல்லை நீங்கள் இப்போயே கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு மூச்சு கொஞ்சம் வேகமாக மூச்சு விட்டிங்கன்னா அந்த கண்ணாடியில் ஒரு லைட்டாக லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா ஸோ அது என்ன அப்படின்னா அந்த புகையும் அதாவது கார்பன் டை ஆக்சைடும் நீரும் சேர்ந்து அந்த நீராவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா ஸோ அந் அதே மாதிரி தான் நம்ம நிறைய ஃபிலிம்லாம் பார்த்தோம் மூ படத்துல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்படியே புகையாக அவங்க பேசும்போது அந்த குளிர் பிரதேசங்கள்லாம் இருக்கும்போது அவங்க பேசும்போது அப்படியே புகையாக வரும் ஓகே அது நார்மல் நார்மலாகவே கொஞ்சமாக இருக்கும் ஸோ அந்த குளிர் பிரதேசங்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிகமாக வரும் அவ்வளோதான் ஓகேயா ஸோ இப்போது நுரையீரல் என்ன பண்ணுது சுவாச மண்டலம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் நீராவியாக வெளியேற்றுகின்றன ஓகேயா ஸோ அடுத்தது மூணாவதாக நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிறுநீரக மண்டலம் ஓகே மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது சிறுநீரக மண்டலம் ஸோ இந்த சிறுநீரக மண்டலம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா உடலினுடைய முக்கியமான கழிவு நீக்க மண்டலம் செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய அதிக அளவு நைட்ரஜன்களையும் அதிகப்படியான நீரையும் வெளியேற்றுகின்றது ஓகே தேவையற்ற நைட்ரஜன் பொருள்களையும் அதிகமான நீரையும் வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யக்கூடிய முக்கியமான கழிவு நீக்க மண்டலம் எது அப்படின்னா இந்த க சிறுநீரக மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா ஸோ கழிவு நீக்க மண்டலத்தில் மூன்று உறுப்புகள் இருக்குது என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா தோல் உறுப்பு மண்டலம் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா சுவாச மண்டலம் மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறுநீரக மண்டலம் ஓகேயா ஸோ இதில் இப்போ நம்ம மொதல் தோல் இதை பார்க்கலாம் ஸோ தோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உப்புக்களையும் நீரையும் வெளியேற்றுதுன்னு சொன்னோம் ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும்போது நம்மளுடைய உடல் வந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கும்போது வியர்வை வந்து கம்மியாக தான் இருக்கும் சரியா அதை தாண்டி அதிகமாகும் போது நம்மளுடைய உடல் வெப்பநிலை வந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை தாண்டி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த வியர்வை ஏற்படுகின்றது நம்மளுடைய தோல் வந்து வியர்வையை வெளியேற்றுகின்றது ஓகேயா ஸோ இந்த தோளானது உடலை மூடியிருக்கும் வெளிப்புற பகுதி இது உடலின் அனைத்து பகுதிகளிலும் நீச்சடைந்து ஒரு அடுக்கு போல் போல காணப்படுகின்றது நம்மளுடைய உடல் எடையில் பதினைந்து சதவிகிதம் எது இருக்குது அப்படின்னா தோல் காணப்படுகின்றது ஓகே நம்மளுடைய உடல் எடையில் பதினைந்து சதவிகிதம் இந்த தோல் காணப்படுகின்றது ஓகேயா ஸோ நம்மளுடைய உடல் வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணாது ஓகே நம்மளுக்கு வியர்வையை உருவாக்காது அதுவே முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸுக்கு மேலே போகும்போது நம்மளுடைய உடல் வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸுக்கு மேலே போகும்போது இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வியர்வை வெளியேற்றுகின்றது ஸோ அது வெளியேற்றக்கூடிய உயர்வையில் என்னென்ன வேதிப்பொருள்கள் இருக்குது அப்படின்னா அமோனியா யூரியா லாக்டிக் அமிலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சோடியம் குளோரைடுங்கிற உப்பு அதுக்கப்புறம் நீர் இது எல்லாத்தையும் அது வந்து வெளியேற்றுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா சரி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சிறுநீரக மண்டலத்தை வந்து சிறுநீரக மண்டலத்தினுடைய அமைப்பையும் செயல்பாட்டையும் பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ